ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேஷன் அரிசியில் வந்து நம்ம எப்படி வந்து பூ போல் இட்லி வந்து சுடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து ரெண்டு படி கொஞ்சம் கம்மியாக வந்து அரிசி எடுத்திருக்கேன், முக்காப்படி மாதிரி எடுத்திருக்கேன். முக்காப்படி அரிசி போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து ஒரு அஞ்சாறு டைம் மட்டும் வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணி இங்கே எப்படி வெள்ளை கலரில் அந்த தண்ணி வருதில்ல, அந்த மாதிரி அந்த வெள்ளை தண்ணி இல்லாமல் நார்மல் தண்ணி வர வரைக்கும் நீங்கள் ஒரு அஞ்சாறு டைம் கூட நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அந்த நல்லா வாஷ் பண்ண உங்களுக்கு வந்து அந்த கலர் சேஞ்ச் ஆகும், அந்த இருக்கிற பூச்சி அந்த கூடெல்லாம் இருக்குல்ல அதெல்லாமே வந்துடும். ஒரு நாலஞ்சு டைம் மட்டும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் முக்காப்படி எடுத்தனால வந்து முக்கா டம்ளர் வந்து, அதாவது ஒன்றே முக்கா படிப்புக்கு வந்து ஒன்றே முக்கா படிக்கு முக்கா டம்ளர் உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம். இதே ரெண்டு படி போட்டிங்கன்னா ஒரு டம்ளர் ஃபுல்லாக வந்து உளுந்தெடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஊற வைங்க. இப்போ காலையில் 6 மணிக்கு ஊற வச்சிங்கன்னா ஒரு 12 மணி வரைக்கும் ஊறினதுக்கப்புறம் போய் அரைங்க. இல்லைன்னா நைட் ஊற வச்சு காலையில் போய் அரைங்க. அந்த மாதிரி நல்லா ஊற வச்சு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சி இந்தளவுக்கு பொங்கி வரணும். பொங்கி வந்தால் தான் இட்லி வந்து நல்லா பூ போல் வரும். இட்லி வந்து பார்த்திங்கன்னா நல்லா மாவு வந்து நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இட்லி எப்படி செய்யலாம்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. அதில் 1/2 ஸ்பூன் உப்பு, சோடா உப்பு கொஞ்சமாக போட்டு நல்லா கலக்குங்க. தண்ணி வந்து இட்லிக்கு வேணும்னா கொஞ்சம் கிட்டியாக கலக்கிக்கோங்க, தோசைக்கு வேணும்னா கொஞ்சம் தண்ணியாக கலக்கிக்கோங்க. எப்பயும் போல் மாதிரியே நீங்கள் இட்லி சுடுங்க. ஃபஸ்ட்டு இட்லி எப்படி சுடணும் அப்படின்னா, பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி, தண்ணி வந்து நல்லா ஓரளவுக்கு உள்ள காஞ்சதுக்கப்புறம் தட்டு வச்சு துணி வந்து ஈரத்துணி நல்லா நனைச்சிக்கோங்க. வெள்ளை கலர் ஈரத்துணி நனைச்சி அது மேலே போட்டு ஒவ்வொரு குழிக்கும் ஒவ்வொரு கரண்டி ஊற்றுங்க. அப்போ தான் வந்து இட்லி வந்து கொஞ்சம் பந்து போல் வரும். மாவு வந்து ஓரளவு கிட்டியாக வந்து கலக்கிக்கோங்க. இந்த இட்லி ஊற்றி வச்சு ஒரு 10 நிமிஷம் வந்து 10-15 மினிட்ஸ் ஆட்டால் நீங்கள் நல்லா வேக விடுங்க. அந்த ஆவி வந்து நல்லா வெளியே வர வரைக்கும் நல்லா வேக வைங்க. வேக வச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா இட்லி வந்து பூ போல் வரும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் வந்து ஒரு குச்சியோ இல்லை வந்து ஒரு கரண்டியோ இல்லை ஒரு கத்தியோ அந்த மாதிரி உள்ளே விட்டு பாருங்கள். நீங்கள் உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒட்டாமல் எப்படி வருதுன்னு பாருங்கள். எடுத்து பார்த்தீங்கன்னா இட்லி வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இதே போல் நீங்களும் வந்து நீங்களும் சுட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.